கூண்டு நம்ம செய்யறதுக்கு காரணமே என்னன்னா இன்னொரு உயிர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறது. அப்படி இருக்கும்போது கீரி பூனை அதே மாதிரி நாய் இந்த இதுல எல்லாம் இருந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. எனக்கு பாம்பு மட்டும் தான் டவுட்டா இருக்கு, பாம்புமே இதுல மேல வராது. வெளியில ஒரு 100 குஞ்சு வாங்கணும் அப்படின்னாக்குங்க, அந்த கோழி சேல் பண்ண வரையில் நம்ம இதுலயே வளர்க்குற மாதிரி ஐடியா பண்ணுங்க. ஒரு 100 குஞ்சு நம்ம ப்ரூடிங் போட்டுட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் கூண்டு பண்றதுக்கு எவ்வளவுங்க செலவாச்சு? அப்போ 17,500 வந்து 17,500 வந்து ஒரு 4 வருஷம் இருக்குங்க, 4 வருஷத்துக்கு மேல தான் இருக்குங்க. இதுல வந்து என்ன ஒரு தனியா சாலை போட்டு அதுல குஞ்சு விட்டு அதுக்கு பந்தோபஸ்து பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க. இது நீங்க டக்குன்னு ரெடிமேடா கொண்டு போய் வச்சாக்க வேலை முடிஞ்சது. ரெண்டே விஷயங்க, ஒண்ணு வந்து பாதுகாப்பு இருக்குது, 100% இருக்கு. வணக்கம், விவசாயம் பார்வை குடும்பத்துக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம அண்ணா வந்து உங்களுக்கு தெரியும் நாலேஜ் ஃபேக்ட்ரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து அத்தனை பொருளை வந்து அவரே வந்து ஓட்டத்துக்காக ரெடி பண்ணுவார். இப்போ நாங்கள் வரும்போது கூட வேலை தாங்க செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வண்டியில் வந்து இறங்கணும்னு சொன்னேன், இவர் இன்றைக்கும் வேலை தாப்பா செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி தம்பிட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஏதாவது திங்க் பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம், ஏதாவது புதுசாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருப்பாங்க. ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ என்ன நான் பார்த்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருந்தா உங்கள் பேர் அப்புறம் நம்ம இங்கே இருக்கோன்ட்டு. எங்கள் பேர் தங்கராஜுங்க. சரி சரிங்கண்ணா. இங்கே சேலம் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் நம்ம தோட்டம். ஓகே ஓகே. ஹரி தேன் பண்ணி சொல்லி நம்மளது ஆல்ரெடி வீடியோ நிறைய இருக்குங்க. அப்புறம் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்டுக்கோழி பார்த்தா எங்கே யூஸுக்கு பண்ணிக்குவோம். சரி சரி. ஒரு பிரியத்தில் பண்ணது அப்புறம் இது ஒரு லெவலுக்கு மேலேயே போச்சுங்க. சரி சரி. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ ப்ரீடு மாற்றலாம்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் ஒரு 4.5 கிலோ வருங்க, விடை ஒரு 2-2.5 கிலோ வரும். அந்த சைஸ் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கோழி கிட்ட இருந்ததுங்க. சரி சரி. எங்கே யூஸ் போக அதிகமாக இருக்கிறத சேல்ஸும் பண்ணிடுவோம். சரி சரிங்கண்ணா. அப்புறம் இப்போ பார்த்தது அப்படின்னாக்கா சேவல் பொறுத்தவரையில் ஒரு 6 கிலோ வர்ற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. ஆமாம், பார்க்கறக்கு ஒரு லட்சமாக இருக்கு, பெருவடி சாப்பிட்றதுக்கும் வந்து அதுதான் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ப்ரீடு கிடச்சிதுங்க. ஒரே ஒரு விடையுமே ஒரு சேவலும் வந்து ஒரு இது கொடுத்தாங்க. நம்மளை கொடுத்துட்டு அவங்களதுமே இன்னைக்கு எல்லாம் இதாகி போச்சுங்க. ஒரு நோய் வந்ததில் கம்ப்ளீட் இதாகிடுச்சாலே விட்டுருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ அது மட்டும்தான் இருக்கிறதுனால அப்புறம் இப்போ அது சரி இனி ஒரு கோழியோடத நம்ம இது பண்ணுறோன்னு சொல்லி அப்புறம் அது தாய் கோழிலேயே பொறிச்சு அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இங்கு பேட்ரூமு சும்மா தான் வச்சுருக்குறோம். இந்த செட்டு வந்து அப்போ இருந்ததுங்க, முன்னாடி இருந்தது. அப்போ அந்த நிறைய கோழி இருக்கிற போது இங்கு பேட்டரில் வச்சு ஒரு 40 குஞ்சு இது பண்ணிக்கோங்க. ஒரு பேட்ச் சரி சரிங்க. 40 குஞ்சு எடுத்து விட்டுனாக்க அந்த ப்ரூடிங் போட்டு அதில் வளர்த்திட்டுங்க. ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நாட்டுக்கோழி கொஞ்சம் பொறுத்தவரை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குங்க. அது ஓடி ஆடி தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து அந்த சின்ன கூண்டுக்குள்ளேயே ஒரு மாதத்துக்கு குஞ்சு நம்ம வெளியில் விட்டோம்னா கழுகு இதெல்லாம் தூக்கிட்டு போயிருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் அப்புறம் இது பண்ணுங்க. இது பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீலாகலாம் மறந்து போச்சுங்க, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இருக்குங்க இது செஞ்சு. சரி சரிங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 10 to 8 இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணா. இந்த இது 10 to 8 இருக்கு. 8 இருக்கலாமா என்ன தெரியலைங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறக்கா அப்படி தெரியுதுங்க. சரி சரிங்க. குறைஞ்சது 7 to 10 இருக்குங்க. 7 to 10 அந்த ரேஞ்ச் அப்படி இருக்கு. பார்க்கும்போது ஒரு 8 வரலாங்க இப்படி இப்படிங்க. இதுல ஒரு 10 வரலாங்க. 8 to 10 to 7 to 10 அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு. பார்த்தா அப்படி தெரியுது, நான் அப்ராக்சிமேட்டா கரெக்டா தெரியல. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன சௌகரியம்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு மாதத்தை குஞ்சு வந்து நாம இதுல விட்டுட்டோம் அப்படின்னாக்குங்க. சரிங்கண்ணா. இது நாங்க கணக்கு பண்ணது வந்து இதுல ஒரு வேற ஒரு பிளானும் பண்ணங்க. ஒரு 100 கோழி நம்ம குஞ்சு வெளியில ஒரு 100 குஞ்சு வாங்கணும் அப்படின்னாக்குங்க, அந்த கோழி சேல் பண்ண வரையில் நம்ம இதுலயே வளர்க்குற மாதிரி ஐடியா பண்ணுங்க. ஒரு 100 குஞ்சு நம்ம ப்ரூடிங் போட்டுட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் சைஸ் ஆனதுக்கு அப்புறங்க நம்ம இதுல வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னாக்குங்க இதுலயே வந்து இப்ப இந்த டோர் இருக்குது பாத்தீங்களா, இந்த டோர் பாத்தீங்கன்னா இது இதை க்ளோஸ் பண்ணிடுறதான்னு வச்சுக்கோங்களேன். நாங்க பண்ணங்க அப்ப இருந்தது நல்லா சௌகரியமா. அப்போ இது இப்ப நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம்னாக்குங்க இதுக்குள்ளே குஞ்சு விட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இதை திறக்கிறது கிடையாது. சரி சரிங்க. தீன் பார்த்தீங்கன்னா இந்தல போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது சரி நம்ம தீன் போடுறதுக்கு உள்ளே போய் போய் ஏன் போடுவோம்னு சொல்லி இது ஒரு செட்டப் பண்ணுங்க. சரி சரி சரி. இந்த பிவிசி இது வந்து கோழிப்பண்ணைக்கு வர்றதாங்க நார்மலாக. இதில் நம்ம தீன் போட்டோம்னாக்குங்க. சரிங்க. தண்ணி மட்டும் உள்ளே வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த வச்சுக்கலாம். தீன் இதில் போட்டோம்னா இதில் தலையை வெளி விட்டு எடுத்துக்குங்க தீன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொண்டு மிஸ்ஸுங்க. இது 1.5 to 1.5 காலுங்க. ஏன்னா கொஞ்சம் தலை பெருசாக இருக்கிறதுனால வெளியே வர மாட்டேங்கிட்டு அப்புறம் இதுக்கு மட்டும் கட் பண்ணி
ஒன்னேகால் சைஸ் போட்டாங்க. சரிங்க, அதாவது குஞ்சு வெளி வராதுங்க. அதே சமயம் ஆனால் இது ஒரு 2 மாதம் சைஸ் குஞ்சு வரைக்கும் தான் தலை வெளியிட முடியுங்க. ஆமாங்க. இல்லை இப்போ நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாக்குங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் 400 கிராம் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த வரிசாலி கழுகு அதிலெல்லாம் மாட்டாது, அதெல்லாம் தூக்காது. கரெக்ட், நம்மளுக்கு அது கிட்ட இருந்து காப்பாத்துறதே பெரிய வேலைங்க. கூட நம்ம எப்படியோ காப்பாத்தி இது பண்ணி போடலாங்க, வரிசாலி கிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாத்துறது நம்மளுக்கு பெரிய கஷ்டமா, பெரிய கஷ்டம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதுல தீன் போட்டுருவாங்க. இந்த வலை எதுக்காகனு கேட்டீங்கன்னா, இந்த வெளி இருக்குது பாத்தீங்களா பெரிய கோழிகள், அதுகெல்லாம் பறந்து மேலுக்கு வந்து தீனை சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுருக்கு. அதனால இதுக்கு ஒரு வலை ஒன்று இப்படி போட்டங்க. சரி சரிங்க. இது பாத்தீங்கன்னா, இது தூக்கி கூட நம்ம தீனை போட்டோம்னாக்குங்க, அப்படியே மூடிட்டோம்னாக்க உங்களுக்கு வெளியிருக்கிற நம்ம கோழிக, இந்த குருவிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தீன் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எடுக்கு, கண்டிப்பா எடுக்கு. அதனால இது ஒரு சேஃப்டிக்கு இதை போட்டோம்னா உங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு தவிர்க்கலாம். ஓரளவுக்கு இல்லைங்க, நல்லாவே தவிர்க்கலாம். ஏன்னா அந்த சந்தில அதுல எல்லாம் வர முடியாது, வராதுன்னு வச்சுங்களா, பயந்துக்கும், கொஞ்சம் பயந்துக்கும். இதுல மேல வந்து உட்காந்து பாத்துட்டு போயிடும். அப்புறம் நம்ம கோழிகளுக்கு வந்து இப்ப உங்களுக்கு குஞ்சுகளுக்கும் போது நல்ல ஸ்பெஷல் தீவனமா போடுவோம். ஆமா ஆமா, கொஞ்சம் புரோட்டீன் இருக்கு. அப்ப அதை நம்ம மத்த பெரிய கோழிகள்லாம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டுங்க. சரிங்க, இதுல மூடி வச்சுக்கிறது வச்சு தீவனம் போடுறது. இது வந்து தீவனம் போடுறதுக்கு இது செட் பண்ணுங்க. ஆனா இது முழுக்க முழுக்க நீங்களே பண்ணது, இங்க நம்ம பண்ணலைங்க. ஒர்க் ஷாப்ல போய் ஐடியா நம்ம ஃபுல்லா ஐடியா கொடுத்துட்டு இப்பவா இருந்தா பண்ணிருப்போம். ஏன்னா வெல்டிங் மிஷின் எல்லாம் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பத்தி ஒரு இன்டர்வியூலயே, இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே பண்ணதுனால அப்போ ஒர்க் ஷாப்ல பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன். இந்த கூண்டு பண்றதுக்கு எவ்வளவுங்க செலவாச்சுங்க? அப்ப 17,500 ரூபா வந்து, 17,500 ஒரு 4 வருஷம் இருக்குங்க, 4 வருஷத்துக்கு மேலதான் இருக்குங்க. இதுல வந்து என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு நான் இதுல எல்லாம் வீல் செட் பண்ற ஐடியா வச்சிருந்தேங்க. சரிங்க, அந்த கழிவு எல்லாம் கீழே உளுந்து நான் கூடங்க. இது லென்த்தா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது வரையில கல்லெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். அப்புறம் அதுக்குள்ளே பிரீடு மாத்தலாங்கிற கான்செப்ட்ல போய் அப்புறம் இது பண்ணங்க. இது சும்மா தூக்கி மட்டும் வச்சிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழிவு எல்லாமே கீழே விழுந்துருங்க. இதுக்கு நம்ம ஆங்கில ரயில்ஸ் மாதிரி செட் பண்ணி விட்டு இதே மாதிரி லென்த்தா போட்டிருந்தா இந்த கூண்டவே நவுத்திக்கிற மாதிரி, அந்த ரயில் மாதிரி, ரயில்ஸ் மாதிரி போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு இப்படி ஒரு வாரத்துக்கு அப்படி நவுத்திக்கிட்டோம்னா கிளீன் பண்றதுக்கு சௌரியம் மாதிரி, கிளீன் பண்றதை விட இடம் காஞ்சிரும். அந்த கிருமிகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் இதாகாது. அது அந்த ஐடியா தான் பண்ணங்க. சரி சரி. அப்புறம் அதுக்குள்ளயும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் இதாச்சுங்க. இது ஒண்ணுக்கு ஒண்ணு வளைங்க, அது வந்து அரைக்கிறீங்க. பெரிய கோழியாய் நம்ம சேல் பண்ண வரையில உங்களுக்கு இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணலாம். 100 கோழி இதுல இருக்கு, தாராளமா இருக்குங்க. இப்போ 2 கிலோ கோழி, அதாவது ஆமாங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 8 to 10. ஆனா கோழிகளை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நைட்டுக்கு உட்காருது பாத்தீங்களா, ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா தான் உட்காருங்க. அந்த ஹீட்டுக்காக அது கரெக்டுங்க. உங்களுக்கு ஆடப்பாடெல்லாம் உட்காராதுங்க. ஆனா என்னன்னா, எனக்கு என்ன டவுட்னா, 1 மாசம் குஞ்சு வந்து 2 மாசம் வரைக்கும் 100 குஞ்சு உள்ள தாராளமா? இல்ல இல்ல இல்லைங்க. நீங்க அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குஞ்சு வந்து 100 குஞ்சு விடுறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்க 350 கிராம் வந்ததுக்கு அப்புறம் நைட்டு அணையறதுக்கு மட்டும்தான் இதுங்க. ஐயோ சாரி, நான் இப்பதான் புரிஞ்சது, இப்பதான் புரிஞ்சு. என்னன்னா 100 கோழி உள்ளே வச்சு, உள்ளே வைக்கிறது, அதாவது நாட்டுக்கோழி பொறுத்த வரையிலுங்க உங்களுக்கு அது வெளி மேய்ச்சல தான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். நம்ம அந்த வரிசாலி கிட்ட இருந்து தப்பிக்கிறது சைஸ் வரையில இருந்து இதுக்குள்ள வச்சிருக்கோம். இப்ப புரிஞ்சு, இப்ப புரிஞ்சு. ஏன்னா 100 குஞ்சு வந்து 2 மாசம் வரைக்கும் ஒரு 350 கிராம் வரைக்கும் இதுக்குள்ள, அதாவது அந்த கழுகு வந்து தூக்காத வெயிட் வர வரையில நம்ம இதுல வச்சு இதுல வச்சுக்கலாம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வெளியே விட்டுட்டு நைட் அடையறதுக்கு மட்டும் கரெக்டா இருக்கும். இல்ல இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க அது என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, அப்ப நல்லா இருந்ததுங்க. நீங்க அந்த டைம்ல வந்திருந்தா நீட்டா வீடியோவே குஞ்சோட எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கங்க, இப்ப வந்து ஒரு ஒரு குஞ்சு வந்து ஒரு 400 கிராம் வந்துருச்சுங்க வெயிட். சரி, அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டாக்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அங்க தீன் போடுவோங்க, தீனும் போட்டிருப்போம். பிளஸ் அதே சமயம் இப்ப இந்த கதவை பாத்தீங்கன்னா, இதை மட்டும் நம்ம இப்படி கீழே எடுத்து விட்டா சரிங்க, இறங்கிட்டே இருக்கு. ஆமா, நம்ம அந்த குஞ்சுகளை வந்து திறந்து விட்டுட்டோம். இதை இந்த கதவை மட்டும் திறந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுகளா பாரு கொஞ்ச நேரம் இருக்குங்க. அப்புறம் ஒன்னொன்னா இப்ப இந்த வலை போட்டிருக்கிறது வந்து கிரிப்புக்காகங்க, ஏறக்கு. ஓகே, இந்த தகரம் போட்டிருக்கிற பாத்தீங்களா, அதுல வந்து வலை, அதுல வலுக்குங்க. அதனால வந்து இந்த கேட்டுக்கு மட்டும் இந்த வலை போட்டதுனால கரெக்டா இதுல கிரிப்பா புடிச்சு இறங்கி மேல ஏறிக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு காலையில திறந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்குங்க, தீன் தண்ணி எல்லாமே மத்த கோழிகளுக்கு போடுறது அப்படியே முதல் வந்து கொஞ்சம் முதல் நாள் ஒரு பாதி கீழே இறங்குங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே ரவுண்டா வருங்க. இந்த வலை வந்து
குஞ்சு கோழி விட்டுருந்தாங்க, அதுக்காக போட்டோம். அதுக்காக ஆமாம், இதுக்கு வந்து வலை தேவையில்லை, தனியாக நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சரி சரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது மேலே தகர சீட்டு போட்டுட்டங்களா, உள்ளே ஓலை போட்டுருக்கனால ஹீட் சுத்தமாக வராதுங்க. ஓகே, ஓலை போட்டு மேய்ஞ்சதுனால ஓலை போட்டுருக்கிறது. ஃபஸ்ட் அந்த ஓலை மேய்ஞ்சிட்டு தான் அப்புறம் மேலே இந்த தகர சீட் வந்து அப்படியே ஸ்க்ரூ போட்டு முறுக்கிருக்கிறாங்க. ஓலை போட்ட இப்போ இந்த மாதிரி போட்ட ஓலை எவ்வளோ வருஷத்துக்குன்னு இருக்குங்க? இது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்குங்க. நனைஞ்சாதான் உங்களுக்கு இதாக வெயில் தண்ணி படாமல் எவ்வளோ வருஷம் வேணாலும் இருக்குங்க. இந்த தகர சீட்டு போக வரையில் இந்த ஓலை அப்படியே இருக்குங்க. நான் என்ன நினைச்சேன், அதனால தான் கேட்டேன். ஏன்னா வந்து இப்போ கட்டு கம்பி கட்டியிருந்தீங்கன்னா கழட்டிட்டு இது மாற்றிக்கலாம். ஸ்க்ரூங்கும் போது இன்னொரு நீங்கள் இந்த தகரம் போக வரையில் இந்த ஓலை எதுவும் ஆகாது. இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் போட்டால் இதுதாங்க, அப்படியே இருக்குது பாருங்க. இப்போ புதுசு மாதிரியே தான். ஆமாங்க ஆமாங்க, அதே தான் ஆகாதுங்க. அது அதாவது வந்து ஓலையை பொறுத்தவரையில் நனைஞ்சே வெயிலில் காஞ்சாதான் அது இதாகுங்க. இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் அப்படியே இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு சூடும கீழே வராதுங்க. சரி சரி. அப்புறம் இந்த சைடு வந்து ஏன் மெஸ்ஸுக்கு போல இது போட்டோம்னாக்குங்க, இப்போ நைட்டு மழை பெய்யுது பார்த்தீங்களா, அப்போ வந்து சாரல் அடிக்குங்க. காற்று மழை பயங்கரமாக பெய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இப்போ நம்ம இது தூக்கி லாக் பண்ணிடுற பார்த்தீங்களா, எல்லாம் இங்கே தான் அணைஞ்சிருக்குங்க. ஆமாம், ஒரு துளி வந்து நனையாதுங்க. கோழியில் பொறுத்தவரையில் கொஞ்சம் ஏன்னா அது வந்து ஹீட் உடம்புங்க, அது நனையாமல் இருந்துன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளிரில் நடுங்கி இது ஆகிட்டு இருக்கிறதுக்கு சளி எல்லாம் எல்லாமே வருங்க. அதனால வந்து இது உங்களுக்கு நனையாமல் இருக்கிறதுக்காக இப்போ அந்த சைடு வந்து எதுக்காக ஓப்பன் கேட்டிங்கன்னா நல்லா ஏர் வேண்டும் நல்லா போய் வர்றதுக்காக. ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கிருந்து தான் ஒட்டி எல்லாமே படுத்துருக்குங்க. அந்த ஓப்பனை விரும்பாதுன்னு வைங்களா, இப்படி க்ளோஸாக இருக்கிற இடத்துல தான் கதை கதப்பாக படுத்துக்குங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ப்ரூடிங் போடும்போது இந்த சீட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரூடிங் போ அந்த லைட்டு. ஆமாம், அது போடுறாங்க. அதனால் கொஞ்சம் ஹீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இல்லை, இது காற்று வராமல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன மழை காற்றடிச்சாலுமுங்க, சரிங்க, ஒரு துளி நனையாதுங்க. நனையாது நான் அதில் எல்லாம் வச்சு பார்த்ததுனால. ஆமாம் ஆமாம், கோழி பார்த்தீங்கன்னா நனையாமல் படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காத்து மழை அடிக்கும் போதுங்க இப்படி வந்து மேல வராதுங்க, ஈரம் இப்படி கீழே தானே போக போகுதுங்க. அதனால பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுருக்கீங்க. ஆமா ஆமாங்க, இதெல்லாமே கொஞ்சம் இந்த இதுலயும் உள்ள சாரல் வர்றதுக்கு வராம இருக்கிறதுக்காக போட்டுருக்கீங்க. இந்த தண்ணியே விழுந்தாலுமே கொஞ்சம் தள்ளி விழுந்தாலும் தெரியாம உங்களுக்கு சாரல் வரும்போதும் கூட பாத்தீங்கன்னா இந்த தகரத்து மேல வந்து கீழே போயிரு, கீழே போயிரு, கரெக்டா இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் வழியா கூட உள்ள வராதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அங்க தீன் போடுற இதுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1.5 அடியோ 2 அடியோ நீட்டி விட்டு 2 அடியே இருக்குன்னு. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீனு நனையாதுங்க. தீனு நனையாது, மழை சாலும் பெருசாக வரும்போது உங்களுக்கு இதாகாதுங்க. பெருசாக வராது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த கீரி பூனை நாய் இது எந்த தொந்தரவும் இல்லைங்க. அடுத்து நான் கேட்கலன்னு வந்தேன், கூண்டு நம்ம செய்யறதுக்கு காரணமே என்னன்னா இன்னொரு உயிர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது கீரி பூனை அதே மாதிரி நாய் இந்த இதுல எல்லாம் இருந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. எனக்கு பாம்பு மட்டும் தான் டவுட்டா இருக்கு. பாம்புமே இதுல மேல வராதுங்க. மேல வராது. அதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 அடிக்கு மேல போட்டுருக்காங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் அந்த ஸ்ரீ பாம்பு இல்லைங்க. நீங்க அது போக பாத்தீங்கனாலும் கூடங்க, நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அரைக்கரை இருக்கிற சைஸ் பாம்பு வந்து குஞ்ச பிடிக்க வராதுங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் கொத்திரும். இல்ல மேல வராதுங்க. இதுல விட பெரிய சைஸ் இருக்கிற பாம்பு வந்து பார்த்து போட்டு போயிருங்க. சரி சரி. ஆனா அந்த சைடு அந்த இதுல அந்த இதுல வந்து உள்ள வர்றதுக்கு ரொம்ப ரேருங்க. ஆனா வாய்ப்பு இருக்கு. இல்ல வராதுங்க வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் பைப்ல பாம்பு மேல ஏறாதுங்க. முடிஞ்ச வரையில செவத்துலயே ஒரு பாம்பு ஏறுது. இல்ல செவத்துல ஏறுதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து அவ்வளவு சீக்கிரம் இது ஆகாதுங்க. சரி சரி. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாதனமா அந்த பாம்பு உள்ள வந்துட்டால் வெளியே போக முடியாதுங்க. மாட்டிக்கும் உள்ளதான். ஆமா, அப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுதாங்க, எங்கேயுமே கேப் கிடையாது. எல்லா சைஸுமே இது ஒண்ணுக்கு ஒண்ணுதான் போட்டுருக்கிறோம். அந்த தலை வெளியிட்டு சாப்பிட்றதுக்காக மட்டும் 1.5 கால் 1.5 கால் போட்டுருக்குறாங்க. அந்த 1.5 கால் 1.5 கால்களை விட பெருசா இருக்கிற பாம்புக்கு மட்டும்தான் குஞ்சு முழுங்க வருங்க. கரெக்ட், புரிஞ்சு பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த தீன் எடுக்கிற இடத்துல போட்டுருக்கிற பாத்தீங்களா, அந்த சைஸ்ல வந்து எங்களுக்கு நான் கிட்டத்தட்ட இதுல 2-3 வருஷம் யூஸ் பண்ணங்க, ஒரு குஞ்சு கூட அந்த பாம்புனால. எல்லாமே காடுதான் இதுல பாம்பு இல்லன்னா யாருனாலும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த இதை தீருங்க. ஏன்னா நம்மள தனியா தோட்டம்ங்கிறதுனால அது வந்து எதை வேணா கண்ட்ரோல் பண்ணாத, நாய் பூனை அப்புறம் இந்த கீரி கழுகு காக்கா எதை வேணா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்றது மட்டும் ரொம்ப கஷ்டம். நாய் கூட பென்சிங் போட்டுருக்காங்க, அதனால பெருசா வராதுங்க. ஆனா உங்களுக்கு பாம்பு வந்து வந்தே கண்டிப்பா வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாம்பு பயமே கிடையாது. எது அதாவது வந்து மற்ற உயிரினங்கள்னால வந்து உங்களுக்கு குஞ்சுக்கா கோழிக்கா எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. கரெக்ட்டுங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் திறந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க,
நீட்டாக எல்லாம் இறங்கி வந்துக்குங்க. அது மாட்டில் இறங்கி வந்து எங்கேயோ மேயுங்க. நைட் ஆனால் டான் எல்லாம் வந்து மேலே இறங்கிங்க. 100 கோழிக்கு நைட்டு தங்குற கடை நைட்டுக்கு மட்டும் நைட்டுக்கு வழியாக படுத்துக்குங்க. நைட்டுக்கு ஃபுல்லாக நைட்டுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்கள் கணக்கு பார்த்தா இதில் 150 கோழி விடலாங்க. விடலாம். அது வன ஓட்டு படுக்கிறது படுக்கிறது ஒரே வயசு கோழிகளை விட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம். குஞ்சு நான் சொல்கிறது வந்து ஒரு நாள் குஞ்சு வாங்கி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது சூப்பருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரிய சேவல் இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு சென்ட்ரலில் இருக்க சின்ன சேவல் அது சிரமங்க. ஒரே ஒரே சைஸுங்க, ஒரு பேட்ச் 100 குஞ்சு வாங்கி விட்டா அதை 100 குஞ்சுக்கு செட் ஆகி பெருசு பண்ணி விற்க வரையில் இதில் நம்ம செட் ஆகி தாராளமாக இதில் வளர்க்கலாம். அந்த மாதிரி வேணால் செட் ஆகும். ஏன்னா பெருவடை கோழிகளில் இது ஒரு பிரச்சனை. ஆமாங்க. வயசு மாற்றி விட்டோம்னா அடிச்சுக்கு கொத்திக்கும். அந்த மாதிரி அப்புறம் ரெண்டாவது வந்து நைட்டு வந்து நம்ம இந்த டோரை மட்டும் லாக் பண்ணி விட்டுட்டோம்னாக்குங்க, உங்களுக்கு எந்த பயமெல்லாம் எந்த இதுவுமே இல்லைங்க. எது வேணாலும் நம்ம எங்கே அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வளர்த்தினாலும் கூட இதை வச்சிங்கன்னா சேஃபாக வளர்க்கலாம். ஒரே கொண்டு 100 கோழி 100 கோழி தாராளமாக வளர்க்கலாம். ஒரே கொண்டு 100 கோழி தாராளமாக அந்த கணக்கு தான் நாங்கள் இது இது பண்ணதுங்க. இது 17,500 ரூபா அப்போ வந்ததுங்க. இப்போ ஒன்று இரும்பு விலையெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கூட வரலாம். 22 ரூபா வரலாம் வரலாங்க வரலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் ஷாப்காரர் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே செஞ்சு ஆட்டோவில் இதை மேலே ஏற்றிங்க, அப்படியே போய் வேப்ரிட்ஜில் வெயிட்டை போட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இறக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரிங்க. அப்போது பார்த்தினாக்க அப்புறம் இந்த வலை வந்து இந்த ஆங்கிள் வந்து இது குத்து வஸ்தல வைக்கணுங்க. அப்போ தான் கழிவு கீழே உழுகணும் வைங்களா. கரெக்ட் கரெக்ட். இப்படி வச்சுருந்தா லாட்டாக வைக்கக்கூடாது. அதை வந்து குத்து வஸ்தல் வைக்கணுங்க. அது காமிங்களே இப்படி இப்படி வைக்கலாம். இப்படி வச்சா என்னென்னா நம்ம கழிவு இந்த இடத்துல நல்லா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம சொல்ல அதனால் வந்து அது ஏதாவது முடிஞ்ச வரையில் கழிவுகளை கீழே விழுகிறது நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் குஞ்சு ஆரோக்கியமாக. ஆமாங்க ஆமாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி இது இது பண்ணங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்ததுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் ஐடியா பண்ணி பண்ணாலுமுங்க தப்பு இல்லை. யூஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்தது 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தனியாக சாலை போட்டு அதில் குஞ்சு விட்டு அதுக்கு பந்தோபஸ்து பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாருங்க. இது நீங்கள் டக்குன்னு ரெடிமேடாக கொண்டு போய் வச்சாக்க வேலை முடியாது. ரெண்டே விஷயங்க, ஒன்று வந்து பாதுகாப்பு இருக்குது. 100% இருக்குது. 100% பாதுகாப்பு. எனக்கு வந்து 90% சொல்லுவேன். ஆனால் அண்ணா யூஸ் பண்ணுறதுனால அவர் 100% சொல்கிறாங்க. ஓகே 100% இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட கழிவுகள் வந்து அதுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது கூண்டுக்குள்ளே. அது இன்னொரு மெயின். ஏன்னா நோய் வர காரணம் அதே தான். அதுலேயும் வந்து இது பாஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி வந்து காற்று மழை அதெல்லாம் மலையில வந்து நனையவே நனையாது. அதுலயும் பாஸ் ஆயிருச்சு. அப்படின்னு இருக்கும்போது நம்ம போதுமான அளவு இப்போ 100 கோழிக்கு செட்டு போட்டால் இந்த மாதிரி ஒரு செட்டு போடுவானுங்க. கரெக்டாக இது போடுறதுக்கு இது எப்படி இருந்தாலும் ஒரு 30,000-40,000 ஆயிப்பாரு. எல்லா அந்த வலையிலையெல்லாம் சுற்றி கட்டி பாயிரு. அப்படின்னு இருக்கும்போது இப்படி பண்ணால் நம்மளுக்கு என்னைக்கு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே நம்ம போட்டாலுமே காற்று மழை அடிக்கும் போது நனையுங்க நனையுங்க. இது வந்து சேஃபுங்க. சேஃப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக அது மாட்டில் அணைஞ்சிக்கங்க. உங்களுக்கு அந்த நனையிற பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் மண்ணை பறிச்சுட்டு உள்ள போயிருக்கு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாங்க. அதில் அது ஒரு தொந்தரவு. அது ஒரு சில நாய் இப்போ இப்படி ஒன்றும் பண்ணாதுன்னா அந்த டேலண்டான நாய்கள் இருக்குது. கண்டிப்பாக பறிச்சு உள்ள போயிருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது காங்கிரீட் போட்டாலும் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை. காங்கிரீட் வேஸ்ட்டாக போயிரு போட்டால் இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பட்ஜெட் மேக்ஸிமம் 25,000 ஆகுங்க. அவ்வளோதான். அதிகபட்சம் 25,000 ஆகும். 25,000 நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு இது நல்லா ஒரு டேலண்டான ஒர்க் ஷாப்காரராக இருந்தாங்கன்னா அவங்க செஞ்சே கொடுத்துருவாங்க. பணத்தை மட்டும் கொடுத்து இதில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வலை கோயம்புத்தூர் போய் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேங்க. சரிங்க. அரைக்கிற வலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த தகரம் போட்டு இதெல்லாம் பண்ணது நாங்களே பண்ணிட்டு. ஆமாம். இந்த ஓலை மேய்ஞ்சி தகரம் போட்டது இங்கே தான் போட்டோம். இங்கே போட்டு. ஆமாம். சரி சரி. பழைய தட்டுப்போர் தகரம் தாங்க. எக்ஸ்ட்ரா கிடந்தது அப்போ அது போதுங்க அந்த. ஆமாம். பண்டமெல்லாம் நிறைய இருந்தாலும் 2 போர் போடுவோம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டு அளவுக்கு குறைச்சிட்டதுனால எங்களுதே பாருங்க. தாய் கோழி புடிச்சு அடையில பட்டு கரெக்டா எந்த ஒரு சந்து இது எதுவுமே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு இந்த
இதுவும் பார்த்தீங்கன்னா கோழி ஏறுறதுக்கும் இந்த மாதிரி வலை போட்டீங்கன்னா நீட்டாக இறங்கி இறங்கி அது இறங்கி அது பாட்டில் இறங்கி அது பாட்டில் இறங்கி ஏறி உள்ளுக்குள்ள போய்க்கோ. ஓகேங்க, இந்த கூண்டு பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. ரேட்டு கூட சொல்லிட்டீங்க, இவ்வளோதான் ஆகும். அதான் அப்பா எங்களுக்கு அவ்வளோ தான் வந்ததுங்க. இப்போது இப்போ இருக்கிற தற்போதைய நிலை ரேட்டு வந்து இவ்வளோ ஆகும், மேக்ஸிமம் ஆகலாம் ஆகலாங்க. சரி, ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க.